கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஒருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் தியானத்திற்காக ஆதியாகமம் 9வது அதிகாரத்திலிருந்து 13வது வசனம். ஆதியாகமம் 9:13 இப்படியாக சொல்லுகிறது, நோவாவின் பேழையை விட்டு வந்து நோவா பேழையை விட்டு வெளியே வந்த பிறகு கர்த்தருக்கும் நோவாவுக்கும் நடுவே ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது. அந்த உடன்படிக்கையை விவரிக்கிற ஒரு வசனம் தான் இந்த 13வது வசனம். ஆதியாகமம் 9:13, நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். நான் என்னுடைய வில்லு, அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்கணும் பாருங்கள், மலைக்கு முன்னாடியும் சில நேரத்தில் பின்னாடியும் ஒரு வானவில்லை நம்ம பார்க்கணும். ஒரு வானவில், ரெயின்போன்னு நம்ம சொல்லிக்கிறோம். இன்றைக்கி ரெயின்போ வந்துட்டு பல நேரங்களில் தப்பான காரியங்களுக்கு அது வந்து ஒப்பிட்டப்பட்டு பேசப்படுகிறது. இன்றைக்கி அதை தப்புன்னு சொல்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தப்புன்னு சொன்னாலே நிறைய பேர் நம்மளை பகச்சிக்கிறாங்க. பட் எனிவே, அதில் என்ன எதை பற்றி பேசுகிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம அதுக்குள்ளாக போக வேண்டாம். ஆனால் நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு ரெயின்போவை, ஒரு வானவில்லை, என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கிறது. இன்றைக்கி பல நேரத்தில் அறிவியலை வைத்து, சயின்ஸை வச்சு கர்த்தர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இல்லை, கடவுள்னு ஒருத்தர் கிடையாது. நாத்திகவாதிகள், சயின்டிஸ்ட்ஸ், நன்றாய் படித்தவர்கள் பல நேரத்தில் ஆண்டவர் கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அறிவியலை வச்சே அவங்க ப்ரூவ் பண்ண நினைக்கிறாங்க. எல்லாம் தானாக வந்துச்சு, இந்த பிக் பேங் தியரி, இந்த பிக் பேங் எஃபெக்ட், ஏதோ ஒன்று வெடித்து அப்படியே எல்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தியரி ஆஃப் எவல்யூஷன், சார்ல்ஸ் டார்வினோட தியரி, எல்லாம் தானாக உருவாச்சு, அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது வந்து என்னென்னமோ கதை சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு புழு இருந்துச்சுன்னா புழு மீனாக மாறிச்சு, மீன் அப்படியே மனுஷனாக, என்னென்னமோ சொல்கிறாங்க, குரங்காக மாறிச்சு, குரங்கு மனுஷனாக மாறிச்சு. நம்ம அந்த கதையெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம அந்த கதைக்குள்ளே போவேனா அது நம்மளுக்கு தேவையும் கிடையாது. இப்பொழுது நான் சொல்ல போகிறது, நான் சொல்கிற காரியம் என்னென்னா, ஆண்டவர் சொல்கிறேன், நான் உனக்கு ஒரு வானவில் வச்சுருக்கிறேன்ப்பா, அந்த வானவில் வரும்பொழுதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், நான் நினைவு கூறுவேன். என்ன என்ன எதை நினைவு கூறுவேன், எனக்கும் உனக்கும் உள்ள அந்த கவனன்ட்டு, அந்த உடன்படிக்கை நான் என்ன பண்ணுவேன், நினைவு கூறுவேன். அப்படி நான் என்ன அர்த்தம், நாம் இந்த வானங்களை பார்க்கும் பொழுது, ஒரு நீங்கள் ஒரு கடற்கரையில் உட்கார்ந்து கொண்டு இரவு நேரத்தில் வானத்தை பார்த்தீங்கன்னா அங்கே நட்சத்திரத்தை பார்ப்பீங்க, மேகத்தை பார்ப்பீங்க, நிலாவை பார்ப்பீங்க. இல்லை பகல் நேரத்தில் போய் உட்கார்ந்தீங்கன்னா மேகங்களை பார்ப்பீங்க, சூரியனுடைய வெளிச்சத்தை பார்ப்பீங்க, அந்த 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 காற்றை அனுபவிப்பீங்க. உங்கள் வீட்டு மொட்டை மாடி போனீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் அழகாக பார்ப்பீங்க. இந்த இயற்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது, இல்லை ஒரு 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 ஃபாரஸ்ட்டில் ஒரு ஃபாரஸ்ட் ஹண்டிங் போகிறீங்க, இல்லை காடை சுற்றி பார்க்க போகிறீங்க, அந்த மரம் செடிகளை பார்க்கும் பொழுது, இல்லை ஒரு டீப் சீ டைவிங்க்கு போகிறீங்க, அங்கே வந்து மீன்களை பார்க்கும் பொழுது, வனவிலங்குகளை பார்க்கும் பொழுது, இவைகள் எல்லாம் எதை காமிக்கிறதுனா, தேவன் என்று ஒருவர் இருக்கிறார். இயற்கை கர்த்தரை வெளிப்படுத்துகிறது. The nature talks about God. சங்கீதம் 19வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி சங்கீதக்காரன் மூலமாக சொல்லுகிறது, இதுதான், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க, பகலுக்கு பதில், பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. இந்த வானமும் பூமியும் ஆகாய விரிவும் பகலும் இரவும் எல்லாம் பேசுதான். எப்படி பேசுதான், அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. முதல் ரெண்டு வசனங்களை வெளிப்படுத்துகிறது, அறிவிக்கிறது, பொழிகிறது, தெரிவிக்கிறது என்று நான்கு வார்த்தைகளை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவள் வாயை திறந்து பேசலை, ஆனால் இவை எல்லாம் கர்த்தரை காண்பிக்கிறது. எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, வானவில் எப்பப்பெல்லாம் வருதோ, அந்த வில் எப்பப்பெல்லாம் வருதோ, அது உனக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவின், அந்த உடன்படிக்கையின் அடையாளம். எனக்கு ஒருவேளை அந்த நாட்கள் செல்ல செல்ல நாத்திகம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நம்மளுடைய இந்திய தேசத்திற்கு அதிகமாக சுவிசேஷத்தை கொண்டு வந்தவர்கள் இங்கிலாந்து தேசத்தினுடைய மிஷினரிகள் தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த கூட்டம், அங்கே இருக்கிற கிறிஸ்தவ கூட்டம் மைனாரிட்டியாக மாறிச்சான். நாத்திகம், கடவுள் இல்லை, ஏத்தீசம் வந்து அங்கே வந்து 80% மேலாய் வந்து விட்டது. எவ்வளோ ஒரு சோகமான ஒரு காரில், உலகம் செல்ல செல்ல உலகம் வந்து அது வந்து ஸ்டைலாக மாறிச்சு. நாத்திகத்துக்கு நேராக போகிறோம், ஹோமோசெக்சுவல்ஸுக்கு நேராக நாங்கள் போகிறோம், இல்லை நான் என் ஜெண்டரை நான் தீர்மானிப்பேன், என் உறவை நான் தீர்மானிப்பேன், நீ தீர்மானிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ அந்த உலகம் எங்கெங்கோ போயிட்டுருக்குது. ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் இந்த இயற்கையை பார்க்கும் பொழுது அவைகள் சொல்லுகிறது என்ன தெரியுமா, மேலே ஒருத்தர் இருக்கிறாரா, ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரா, கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரா, அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார்,
அவர் உனக்கும் எனக்கும் உள்ள ஒரு அடையாளமாக தான் வானவில் வச்சுருக்கிறார். உனக்கும் எனக்கும் உள்ள அந்த உடன்படிக்கையாக தான் அந்த வானவில் வச்சுருக்கிறார். எப்பப்பெல்லாம் நீங்கள் இயற்கையை ரசிக்கிறீங்களோ, லெட் இட் ரிமைண்ட் யூ தட் தேர் இஸ் அ காட் அபவ், கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒன்றே ஒன்று, என்னதான் அந்த உலக நாத்திகத்தை பற்றி பேசினாலும் உங்களுக்கு தெரியணும், கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று நாம் அர்ப்பணிக்கலாம். ஆமென், ஆமென்.